ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். 2023-2024 ஆம் ஆண்டுக்கான இந்த தமிழக பட்ஜெட் வந்து சட்டப்பேரவையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்து உரையாற்றினார். அந்த உரையில் வந்து மகளிருக்கு வந்து எப்போது வந்து 1000 ரூபாய் வழங்கப்படும் என்பது பற்றிய ஒரு அறிவிப்பை வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். மக்களை அதில் வந்து அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த அறிக்கையில், மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண், நான் முதல்வன் போன்றவை தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாதவை. இத்தகைய புதுமையான திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்ற இந்த வாக்குறுதியையும் உறுதியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத் தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். ஒன்றிய அரசால் பெருமளவு உயர்த்தப்பட்டுள்ள சமையல் எரிவாயு விலை, விலைவாசி உயர்வால் அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது அவர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டம் எப்போது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, செப்டம்பர் 15 முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும். தமிழ்நாட்டு மகளிரின் சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூறியுள்ளார். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து எப்படி சொல்லலை அப்படின்னா, அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவோம் செப்டம்பர் மாதத்திலேருந்து அப்படின்னு சொல்லலை. தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து லேடிஸுகளாக கிடைக்காது. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க இல்லையா. பெரும்பாலும் அந்த பிஹெச்எஸ் கார்டுங்கிற மாதிரி அந்த வார்த்தையை அவங்க சொல்ல, பட் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்குன்னு சொல்வதிலிருந்து நம்ம இதைத்தான் நம்ம கணிக்க முடிகிறது. இந்த பிஹெச்எஸ் 35 கிலோ அரிசி வாங்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு தான் கிடைக்கும்னு தெரியுது. மற்றபடி நார்மலாக வந்து 15 கிலோ அரிசி வாங்குறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது என்பது போல தான் நம்ம தெரிகிறது. எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து தெளிவாக இவர்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. பட் இதிலிருந்து நம்ம விளங்க முடிகிறது இந்த விஷயம்தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.